வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் பேச்சுலர் ஸ்பெஷல் ஐட்டத்தில் வந்து ஒரு பீனட் பட்டர் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சுகர், கால் டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில். இப்போ இந்த சின்ன மிக்சி ஜாரில் இந்த வேர்க்கடலையை அப்படியே வறுத்த வேர்க்கடலை, மண் இல்லாத வேர்க்கடலைங்கிறது அது பார்த்து வாங்கணும் நீங்கள். இது வந்து தோலோட தோலெல்லாம் இடக்கூடாது, அப்படியே போடணும். போட்டு இப்போ இதை நல்லா பொடியாக அரைக்கணும். ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறமா என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் விட்டு விட்டு அரைக்கணுங்க. இது வந்து இந்த வேர்க்கடலை அரைக்கும் போதும் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் மிக்சி. நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு விட்டு அரைச்சி இது பாருங்க, நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சுகர் இருக்குது பாருங்கள், இந்த சுகர், சால்ட் ரொம்ப கம்மியாக போடுங்க. ஆயில், ஆயில் வந்து நீங்கள் வந்து இது கோகோனட் ஆயில், இது ஆலிவ் ஆயில் ஊற்றினா ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பர். எந்த ஆயில் வேணாலும் ஊற்றலாம், ஆனால் கோகோனட் ஆயில் ஆலிவ் ஆயில் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போது மறுபடியும் இது நல்லா அரைக்கணுங்க பாருங்கள். இப்போ மறுபடியும் எண்ணெயை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது இந்த பருவத்தில் இதுதாங்க கரெக்டு அதனுடைய பக்குவம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு 3-4 டேஸ் அப்படியே வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப ஹார்டாகிடும். நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கலாம். இது ஒரு 3-4 டேஸ்க்கு பண்ணி வச்சா நம்ம தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை உடனே பண்ணிடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லேஸ் ப்ரெட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். அது பாருங்கள், இது நீங்கள் இந்த ப்ரெட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி இந்த பீனட் பட்டரை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.